தமிழ் பேச நேரம் வணக்கம். இது உங்கள் தமிழ் டெக்டோரி. நாம் இன்னைக்கு ஏர்டெல் புதுசாக ரிலீஸ் பண்ணிடுற மூணு ரீசார்ஜ் ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்புறம் நான் பார்க்காத மாதிரி நீங்கள் எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானுக்கும் அது கிளிக் பண்ணி விட்டுருங்க. வந்த வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க மூன்று பேரும் மாற்றி பார்த்து ஆஃபர் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆஃபரில் இன்றைக்கி ஏர்டெல் ஒரு புது ஆஃபரை வெளியிட்டுருக்காங்க. அதுவும் மூன்று விதமான ரீசார்ஜ் பிளானில். இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபர் உண்டு. மூன்று ரீசார்ஜ் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வந்து 95 ரூபாய் ரீசார்ஜ். இந்த மூன்று ரீசார்ஜ் உங்களுடைய மொபைலுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது, டேட்டா பேக் அண்டு கால்ஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 35 ரூபாய் ரீசார்ஜை பற்றி பார்த்துடலாம். 35 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 26.66 பைசா உங்களோட மொபைல் மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டுக்கு 1 பைசா விதத்தில் கட்டணம் பிடிப்பாங்க உங்களோட ஒவ்வொரு கால்ஸு தான். அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேக் வந்து பார்த்தீங்கன்னா 100 MB மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் பேலன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 100 MB யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 27 நாள் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதோட ரீசார்ஜ் அமௌண்ட்டோட வேலிடிட்டி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் ரீசார்ஜ். இந்த ரீசார்ஜோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 27 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இதோட டேட்டா பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 MB மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணி உங்களோட மெயின் பேலன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதோட கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா செகண்டுக்கும் நீங்கள் 1 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 27 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் பேலன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நான் பார்க்க போகிறது 95 ரூபாய் ரீசார்ஜ். இந்த மூணு ரீசார்ஜுக்கும் ஒரே மாதிரி அமையது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி மட்டும்தான். ஃபஸ்ட்டுக்கு ரெண்டுக்கு மட்டும் கால் ரேட்டிங் மட்டும்தான் 1 பைசா. இந்த மூணாவது 95 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு 1 பைசா கட்டணம் அளிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதோட டேட்டா பேக் வந்து பார்த்தீங்கன்னா 500 MB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் இது வேலிடிட்டி வந்து 28 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூன்று ஆஃபர்களில் டாக் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டாக் டைம் 65 ரூபாய் கொடுப்பாங்க. 95 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டாக் டைம் 95 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்கள் 35 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் 26.66 ரூபாய் உங்களுக்கு மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகும். இது மட்டும்தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். மற்றது எல்லாமே ஃபுல் டைம், ரெண்டுமே ஃபுல் டைம் ஆஃபர் தான். இந்த மூன்று ஆஃபரில் நம்ம கமெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் 95 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வெறும் 500 MB மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்டர்நெட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 35 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 95 ரூபாய் பேக் வேஸ்ட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 50 ரூபாய் சேர்த்து போட்டிங்கன்னா டெய்லி 1 GB நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 65 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வேஸ்ட் தான். அது சென்டரில் தேவையில்லாத ரீசார்ஜ். நீங்கள் அதிகமாக கால் பேசுகிறவங்க மட்டும்தான் இந்த 65 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 95 ரூபான்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டு தான். நீங்கள் கால் கம்மியாக பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த 35 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மியாக இருந்தாலும் இதோட கால் ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நீங்கள் தெரிஞ்சுங்க நினச்சா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.